வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு திடீர்னு குருமா செய்யணும் அப்படின்னா இதை வச்சு செய்யலாம். பக்கோட்டா குருமா தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு தவா வச்சுப்போம். அதில் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். அதில் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சம் 2 சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சுப்போம். தாளித்த பிறகு ஒரு வெங்காயத்தை அரிஞ்சிப்போம். ஒன்று இல்லைன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு போட்டு தாளிச்சிக்கிறேன் நான். நீங்கள் வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோம். 2 வெங்காயம், இஞ்சி வந்து துருவலாக துருவி எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தனியாக போடும்போது அது ஒரு வாசனை தான் அந்த எண்ணெயிலே பொரிஞ்சு வரும்போது. இந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் தான் எடுத்துக்கிட்டேன். பெருசு பெருசாக நீல வாக்களை கட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை வாசனை லைட்டாக போன பிறகு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விடுவோம். இது கூடவே நீங்கள் உப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் ஆகிடும். இது வந்து வீட்டில் விருந்தாளிங்க வந்தாங்க டக்குன்னு ஒரு சப்பாத்தி குருமா செய்யணும், இல்லை ஒரு குருமா செஞ்சால் இட்லி இருக்குது குருமா செய்யணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு டக்குன்னு செய்யலாம் அந்த குருமாவை. இது கூடவே நீங்கள் காயும் ஆட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் காய் வந்து தனியாக ஆட் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டு தான். காய், பட்டாணி எல்லாம் தனியாக ஆட் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டு தான். நான் இப்போ இந்த மஞ்சத்தூள் உப்பு கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னுமே சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா கலரி விட்டுட்டு இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கின பிறகு இந்த தக்காளியை அரைச்சியும் ஊற்றிக்கலாம், நீங்கள் கட் பண்ணி போட்டும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கட் பண்ணி தான் போட்டுக்கிட்டேன். இது நல்லா வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நான் வெங்காயத்து கூட உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ இது கூடவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா வதங்கும். ஆனால் திட்டமானாலும் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா பகோடாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதுவும் இதில் இறங்கிருச்சுன்னா ரொம்ப உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா சுருளில் வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக தண்ணி, அதாவது ஒரு 1-2 டம்ளர் தண்ணி மட்டும் உங்கள் இதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை நான் போடாததுனால இந்த டைமில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோன்னு விடுங்க. அதுலேயே இந்த இதுவுலேயே கூட நீங்கள் மிளகாத்தூள், அதாவது குழம்புத்து மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் போட்டு அது கூட நல்லா வதக்கி விடுங்க. இல்லைனா தண்ணி கொதிக்கிட்டோன்னு நீங்கள் போட்டு கொதிக்க விடலாம். நான் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது குழம்பு மிளகாத்தூள்ன்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது, அதனால் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மிளகாத்தூள் வெடிப்பு போன பிறகு தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம். இந்த பகோடா குருமா பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் செய்யக்கூடிய அந்த வடகிரி இருக்கு இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். கொதித்த பிறகு தேங்காய், பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கசகசா அரைச்சியும் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா வெறும் தேங்காவை மட்டுமும் அரைச்சி ஊற்றலாம். இல்லைனா காலையில் வச்ச சட்னி இருக்கும் இல்லைங்களா, தேங்காய் சட்னி, அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குதா, இந்த சமயத்தில் நீங்கள் வச்சுருக்க பகோடாவை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க நல்லா கொதித்து வந்துடுச்சு, பகோடா குருமா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பரிமாற வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பகோடா போட்டவுடனே உங்களுக்கு வந்து குருமா வந்து தண்ணியாக இல்லாமல் திக்காகிடும் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது வந்து சப்பாத்தி இட்லி பூரிக்கு கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.